ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபாதர் மதர் வந்து எல்லாம் வந்து கோலங்கசா வட்டாரத்தில் பிறந்து வளர்ந்தவங்க. பிறந்தது வந்து லும்பூரில் பிறந்தேன். அப்புறம் ஆரம்ப கல்வி வந்து படிக்க ஆரம்பித்ததுலேருந்து நான் வந்து ஈப்போக்கு வந்துட்டோம். ஸோ என் லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து ஈப்போல் தான். என்னோட செகண்டரி ப்ரைமரி ஸ்கூல் எல்லாமே ஈப்போல் தான் இருந்தது. ஸோ எனக்கு வந்து கூட பிறந்தவங்க வந்து ஒரு தங்கை ஒரு தம்பி. ஸோ எங்கள் அப்பாதர் வந்து ஒரு டெலிகாமில் வந்து ஒரு சாதாரண ஊழியராக இருந்தார், வேலை செய்கிறராக இருந்தார். ஃபேமிலியில் வந்து நாங்கள் வந்து ஒரு சாதாரண குடும்பத்துலேருந்து தான் வந்தது. அப்புறம் அதை பார்த்தீங்கன்னா நான் யூனிவர்சிட்டிக்கு வந்தேன். யூனிவர்சிட்டி வந்த பிறகு தான் என்னோடய வாழ்க்கை வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ ஓரளவு இன்றைக்கி இந்த அளவு இருக்குன்னா பிகாஸ் எனக்கு அந்த பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி போக வாய்ப்பு கிடச்சனால தான். நான் வந்து யூனிவர்சிட்டி மலையாவில் வந்து என்னோடய எக்கனாமிக்ஸில் டிகிரியை முடித்தேன் நான். அது முடிஞ்சோட வேலை மொதல் நாள் வந்து வெஸ்டர்ன் டிஜிட்டலில் மொதல் வருஷம் வேலை செஞ்சேன். அப்புறம் வேலை செய்யும் போது எனக்கு வந்து சொந்த தொழில் செய்யணும்னு ரொம்ப ஆசை. ஏன்னா எனக்கு எப்போதுமே ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு குடும்ப வரலாறு அவங்க கஷ்டத்தை வந்து நீக்கணும் அப்படி கேட்டிங்கன்னா ஒரு தொழிலதிபராக இருந்தால் மட்டும்தான் மாற்ற முடியும் அந்த தலையெழுத்துன்னு சொல்லி தான் நான் வந்து என்ன செஞ்சேன், ஒரு வருஷம் வேலை செஞ்சுட்டு அதில் கிடைச்ச சில அனுபவங்களை வச்சு நாங்கள் சொந்த தொழில் ஆரம்பித்தோம். நான் என் கூட யூனிவர்சிட்டியில் படித்தவங்க கூட சேர்ந்து ரெண்டு மூணு பேர் சேர்ந்து நாங்கள் வந்து கன்சல்டன்ட் கம்பெனி திறந்தோம். வி கன்சல்ட் லாட் ஆஃப் திங்ஸ் லைக் பிஸ்னஸ் எப்படி செய்கிறது, அப்புறம் எடுக்கேஷன் எப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்சல்டன்ட் குரூப் ரன் பண்ணியிருந்தோம். அப்புறம் நாங்கள் வந்து இந்த ஃபுட் சாப்பாடு பிஸ்னஸில் வந்து இன்வால்வ் பண்ணோம். அப்புறம் அது ஒரு சைட்டு ஒரு செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட் ஓடி இருக்கும்போது தென் நாங்கள் அப்போ தான் வந்து என்னோடய அரசியலில் ஒரு ஈடுபாடு வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அரசியல் தான் முழு நேரம் வேலையாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆரம்பிச்சது என்னென்னா என்னோட முதல் கல்வி யூனிவர்சிட்டி மலாயாவில். நான் வந்து பிரசத்தம் இந்து யூனிவர்சிட்டி மலாயாவில் வந்து ஒரு ஆக்டிவான ரோல் விளாண்டுருந்தேன். நான் வந்து ஒரு டெப்டி பிரசிடெண்டாக இருந்தேன். ஸோ அதில் உள்ள அனுபவங்கள், அந்த ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி குரூப் கூட சேர்ந்து இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி நிறைய ப்ரோக்ராம் ஒரு தலைமைத்துவத்துக்கு ரோலில் கிடைக்கும் போது தான் இந்த அரசியல் ஆசை வந்து எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அரசியலில் ஒரு இளைஞர் பெரிய தலைவராக இருக்கிறதுக்கு. வெளியே இருந்து ஆயிரத்தெட்டு குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம், அவங்க சரியில்லை அவங்க சரியில்லை தலைமை சரியில்லை தலைமைத்துவம் சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு. ஸோ ஆனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சரிப்படுத்தணும், அப்புறம் ஒரு இளைஞராக இருந்து இளைஞரோட பிரச்சனை என்னன்னு எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சதுனால தான் நான் அரசியல் ஈடுபட வாய்ப்பு கிடச்சி எனக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இளைஞர்களோட மனதை புரிஞ்சிக்கிட்டு அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை பார்த்து நாடு தலைவர்களோடு போய் நாங்கள் போய் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா இளைஞர்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. என்ன அடிப்படை பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பொருளாதார பலம் இல்லாமல் இருக்குது, அவங்களுக்கு வாய்ப்புகள் தொழில் செய்ய வாய்ப்புகள் இல்லாமல் இருக்குது. ரெண்டாவது வந்து அவங்களுக்கு கல்விக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. இப்போ படித்து முடிச்சுட்டு யூனிவர்சிட்டி கிராஜுவேட் ஆகிட்டாங்க, இப்போ வந்து லிவிங் காஸ்ட் வந்து ஹையாக இருக்கனால அவங்களுக்கு வந்து தங்குற இடம் வீடு பிரச்சனையாக இருக்குது, ஒரு நல்ல எம்ப்ளாய்மெண்ட் பிரச்சனையாக இருக்குது, அவங்களுக்கு பதவி ஏற்றம் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள் இளைஞர்கள் பிரச்சனையை வந்து நம்ம போய் பார்த்து இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி தான் ஒரு பெரிய முயற்சி எடுத்திருக்கோம். இந்த என்னோட பதவி வச்சு அதுதான் நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். இன்னொரு 10-15 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இளைஞர்கள் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்து நல்லா பொருளாதாரத்தில் பலமாக வேண்டும். அதனால தான் மாயக்க இளைஞர் பிரிவு என்ன செஞ்சுருக்கோம்னா வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு தொழிலதிபரை உருவாக்க வேண்டும் என்று ஒரு பெரிய ஒரு ஏற்பாடு பண்ணி ஒரு பெரிய கேம்பெயின் நாங்கள் நாடு தலைவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி இந்த ஒரு இக்கோ சிஸ்டம் உருவாக்கி நம்ம வரக்கூடிய 10-15 வருஷத்தில் நம்ம சமுதாயத்தை இன்னைக்கு இருக்கிற இளைஞர் சமுதாயத்தை வந்து ஒரு நல்ல வெற்றிகரமான சமுதாயமாக பார்க்க ஆசைப்படுறதுலாம் இன்றைக்கி என்னோடய பெரிய கடமை நினைக்கிறேன். ஆரம்ப காலத்தில் வந்து நான் படிக்கிற காலத்தில் வந்து எனக்கு வந்து ஊக்கம் கொடுத்தது எனக்கு வந்து ஒரு வேகம் கொடுத்தது என் தாய் தோப்பன் தான். யூனிவர்சிட்டியில் பண்ணி பார்த்திங்கன்னா சவால்கள் வேறு, அங்கே சவால்கள்னால் அப்பயும் என் தாய் தோப்பன் தான். பிகாஸ் எங்கள் வார மாதத்துக்கு ஒரு வாட்டி தாய் தோப்பன் கஷ்டப்பட்டு அவங்க காசு அனுப்புவாங்க, அந்த காசு எடுக்கும் போதுலாம் எனக்கு ஒரு பெரிய சக்தியை ஒரு பெரிய வேகத்தையும் கொடுத்துச்சு, ஒரு வெறியை கொடுத்துச்சு எனக்கு. இப்போ என்னென்னா வாழ்க்கையில் முன்னேறணும், ஓ இது பத்தாது, இவ்வளோ சவால் இருக்குது, நம்ம இங்கே போனால் வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குது, இந்த வாய்ப்பை எப்படி நம்ம எடுக்கிறது, நமக்கு என்ன திறமை இது நம்மளுக்கு தேவைப்படுதோ அந்த திறமையெல்லாம் நம்ம வந்து அப்ஸ்கில் பண்ணிக்கணும், இதெல்லாம் வந்து செஞ்சதுன்னா பெரிய ஊக்கம். இந்த சமுதாயம் வந்து இந்திய சமுதாயம் வந்து நாட்டுக்கு வரும்போது யாருமே தங்கத்தட்டில் கொடுத்து நம்மளை கொண்டாந்து குவைக்கலைங்க, எல்லாம் உழைக்கிறதுக்கு வந்தோம், கஷ்டப்பட்டோம், நிறைய பேர் உயிர் இழந்தாங்க, பெரிய சவாலை பார்த்து தான் இந்த சமுதாயம் வந்து இன்றைக்கி இந்த ஒரு அளவு இருக்கும். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, நிறைய பெரிய பெரிய பணக்காரங்களாக இருக்காங்கன்னா பிகாஸ் அவங்க போட்ட உழைப்புனால தான். அதனால் தொடர்ந்து நம்ம இன்றைக்குள்ள இளைஞர்களை வந்து கீவ் அப் பண்ணாமல் காரணம் சொல்லாமல் அடுத்தவங்களை குறை சொல்லாமல் சுய நம்பிக்கை இருக்க வேண்டும். சுய நம்பிக்கையை வச்சு தொடர்ந்து உழைச்சான்னு சொன்னீங்கன்னா இந்த சமுதாயத்தை வந்து உங்கள் நீங்கள் நாளே தான் எதிர்காலம், இந்த சமுதாயத்தை வந்து நல்ல ஒரு சமுதாயமாக கொண்டு வரலாம், உங்கள் வாழ்க்கையை நல்லா சிறப்பாக கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நாளை நமது சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய நல்ல விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் எல்லாத்துக்கும் பகிர்ந்துக்கு.